இப்போ கீழே தண்ணி இல்லை, மோட்டர் ஆன் ஆயிடுச்சு, தண்ணி ஃபுல்லாக ஆனோடனே ஆஃப். இது டேங்க்குள்ள மேலே சின்டெக்ஸ் டேங்க், கருக்குள்ள டேங்காக இருக்கும், அதுக்குள்ள இந்த டேங்க் போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்க்னா இந்த அளவு தண்ணி கம்மியான உடனே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஓவர் ஃப்ளோ பைப் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அடுப்பு அடியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆயிரும், பதட்டத்தில் இங்கே விட்டு போங்கன்னா சட்டி கறிவு. கீழே சம்ப தொட்டி இருக்கு இல்லையா, சம்ப தொட்டி தண்ணி இல்லைனா மோட்டர் எம்டி ஓடாது. 180 to 240 வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சொல்ல போனால் ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி போர்ல தண்ணி வரும்னா 2 நிமிஷம் கழிச்சு பசர் சவுண்ட் லாங் அடிக்க ஆரம்பிச்சிடும், மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். இப்போ கரண்ட் போய் டக்குன்னு திரும்பி வந்துருச்சு, அப்போ டக்குன்னு இது ஆட்டோமேட்டிக்காக ஏர் ரிலீஸ் ஆகி ஆன் ஆஃப் ஆகுது. ஒரு சின்ன வீட்டில இருந்து பெரிய இண்டஸ்ட்ரி வரைக்கும் நீங்க இதை வச்சு 20 HP மோட்டர் கூட கண்ட்ரோல் பண்ணலாம். என் பொருள் கேரண்டியா சொல்றேங்க, 7 வருஷம் ஓடும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோக்காக நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பான் எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம் சொல்லலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்டருக்கு தேவையான இந்த ஆட்டோமேஷன் மிஷின்ஸ் அண்ட் வந்து இந்த ஸ்டார்டர்ஸ் இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசுறதுக்காக தான் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம், உங்க பேர் சொல்லிக்கோங்க சார். பாலா, என்னோட பேர் பாலா. ஓகே, அப்படியே நம்ம கம்பெனியை பத்தியும் சொல்லிருங்க. பான் எக்ஸ்போர்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா 2017 ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, இது வந்து முழுக்க முழுக்க ஆட்டோமேஷன்ஸ்க்காக, அதாவது மோட்டருக்கு உண்டான ஆட்டோமேஷன் பேனல்ஸ், அப்புறம் கஸ்டமைஸ்டு ஆட்டோமேஷன் பேனல்ஸ், அப்புறம் மோட்டருக்கு தேவையான ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல்ஸ், இதுதான் நம்ம மோன் மேனுஃபேக்சரிங்ல பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். சோ ஃபியூச்சர்ல எல்லார வீட்லயும் இருக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் இப்படியே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, 2017 இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். பெர்ஃபெக்ட்டா நாங்க சர்வீஸ் வரைக்கும் கொண்டு போனது, டோர் சர்வீஸ் வரைக்கும் கொண்டு போனதுக்கு எங்களுக்கு டைம் ஆனது 2023ல. சரி, இப்போ நம்ம ஆபீஸ்க்கு வரணும்னா எப்படி வரணும் சார்? கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்ட்டா 1.5 km இருக்கு, காந்திபுரம் நஞ்சப்பூர் ரோடு, அனுப்பூர்பாளையம் கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா தாஸ் கேண்டீன் இருக்குங்க. ஓகேங்க. கரெக்ட்டா அந்த தாஸ் கேண்டீன்ல இருந்து 70 மீட்டர்ஸ்ல அது போர்டே இருக்கும், தாஸ் கேண்டீன்ல போர்டே இருக்கும். நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன யாரு கேட்டாலும் தாஸ் கேண்டீன்ல கேட்டா சொல்லுவாங்க பான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. சோ நம்ம ரொம்ப டிலே பண்ணாம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு டைரக்டா பாத்துறலாங்களா? கண்டிப்பா. இதுதாங்க நம்ம வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். ஓகேங்க. இப்போ உங்க வீட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர் மோட்டர் ஸ்டார்டர் இருக்கு. ஆமாங்க சார். இந்த போர் மோட்டர் ஸ்டார்டர் என்ன பண்ணுவாங்க, ஆன் பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எம்சிபி ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாங்கன்னா ஸ்டார்டர் போர் மோட்டர் ஆன் ஆகும், தண்ணி ஃபுல் ஆகும், போர் போனோடனே உடனே போய் இவங்க ஆஃப் பண்ணுவாங்க. ஆமா சரிங்களா, இதுதான் உலக வழக்கம். உலக வழக்கம் இதுதான். ஆனா இதுல லோ வோல்டேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் மோஸ்ட் ஆன் பண்றேன், ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்க சப்ளை ஆன் பண்ணியாச்சு, இங்க பாருங்க வோல்டேஜ் பாருங்க எவ்வளவு காமிக்குது. இப்போ 240 வருது, 260 கூட வரலாம், தப்பு இல்ல. அதுக்கு மேல போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நமக்கு ஓவர் வோல்டேஜ் ஆகி நமக்கு காயில் பர்ன் ஆயிரும். ஓகே, இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது ஃபர்ஸ்ட், ரைட்டுங்களா. அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இந்த கண்ட்ரோலருக்குள்ள மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 180 to 240 வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கேன். ஓகே, சோ நீங்க சொல்ல போனா ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி. ஓ, மோட்டருக்கு ஒரு ஸ்டெபிலைசர், ஸ்டெபிலைசர் டிவி ஃபிரிட்ஜ்க்குலாம் இருக்கும் அந்த மாதிரிங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி. அப்போ இந்த வோல்டேஜ் என்ன ஆயிரும், இதுலயே ரெக்டிஃபை ஆயிருது. அப்போ வோல்டேஜ் ப்ராப்ளம் இதுல வராது. இன்னும் உங்க ஸ்டார்டருக்கு வோல்டேஜ் ப்ராப்ளம் வராது, இதனால காய் போக. ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டேங்க் மேல ஏறி போய், இப்போ வந்து முத மாடி ரெண்டாவது மாடி இப்போ மூணாவது ஃபோர் மாடில மேல ஏறி போய் பாக்குறதுக்கு நேரம் இல்ல, தண்ணில டேங்க்ல தண்ணி இருக்கான்றது. இந்த டேங்க்ல அதுக்கே சம்பு தொட்டிலயும் போய் ஒரு லேடிஸ் வீட்ல இருக்காங்க, சம்பு தொட்டிய மேல தூக்கி தூக்கி அவங்கள பாக்கவும் முடியல. ஆமா, கஷ்டம்தான், சிரமம்தான், சரிங்களா. அதே மாதிரி அவங்க அடுப்புல அடியில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆயிரும், பதட்டத்துல இங்க விட்டு போங்கன்னா சட்டி கறிவு. கரெக்ட் தான் சார், சரிங்களா. இல்ல இது நிறைய வீட்டுல நடந்துட்டு இருக்குங்க. இதுவே வீட்டு ஒருத்தவங்க பெரியவங்க காமிச்சுக்கோங்களேன், அவங்க வயசானவங்களா இருப்பாங்க, ஒரு 70 வயசு மேல இருப்பாங்க, ஒரு 60 வயசு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா மேல நடக்க முடியாம போய் நின்னு பார்த்து தண்ணி வழிய கூடாதுன்னு சொல்லி கீழே போன் பண்ணி சொல்லி ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா இது தண்ணி வழிஞ்சு கீழே ஊத்துச்சுன்னா பக்கத்துக்காரன் சண்டைக்கு வரும். பக்கத்து வீட்டுல ரெண்டு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நடுவுல செவ்வறு இருக்கும், தண்ணி தெரிச்சோடனே அந்த பெயிண்ட்ல தெரிக்க ஆரம்பிச்சு, இதனாலேயே சண்டை வந்து. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை தெரியுமா, வாடகை வீட்டுக்காரங்க இல்லையா, அஞ்சு வாடகை வீட்டுக்காரங்க, யார் மோட்டர் போறது சண்டை. ஆமா, கரெக்ட் தான். அதே மாதிரி மோட்டர் போட்டு தண்ணி வழிஞ்சுன்னா இல்லங்க இந்த வீட்டுக்காரங்க தான் போட்டான், இவங்க தான் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற அப்படின்ற சண்டை. இந்த சண்டையெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் பண்றதுக்கு நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட். ஆட்டோமேட்டிக்னா புரியல, மோட்டர் வந்து அதுவே மோட்டர் வந்து தண்ணி குறைஞ்ச உடனேயுமே, அதாவது மேல டேங்க்ல ஹாஃப் டேங்க் இல்ல தண்ணி நீ கன்சியூம் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிக்கும். ஓ, தண்ணி ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிக்கும். இது நல்லா இருக்கு சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே சம்பு தொட்டி இருக்கு இல்லையா, ஆமாங்க, சம்பு தொட்டி தண்ணி இல்லைன்னா மோட்டர் எம்டி ஓடாது, கண்டிப்பா மோட்டர் ஓடிட்டு இருக்குது, கீழே தண்ணி இல்ல மோட்டர் ஓடாது, ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ காயில் போறதுக்கான வேலை எல்லாம் இருக்காது, எந்த ப்ராப்ளம், தண்ணி இல்லைன்னா மோட்டர் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் பண்றதுக்காக நான் உங்கள்கிட்ட ரெண்டு பொருள் கொடுப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டார்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாட்டர் லெவல் கண்ட்ரோலர், ஓகேங்க,
டேங்க்ல போடக்கூடிய சென்சார். இந்த சென்சாருக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச் சொல்லுவாங்க. ஓகே, இது எங்க போடணுங்க? இது டேங்க் உள்ள மேல சின்டெக்ஸ் டேங்க் கருக்குலர் டேங்கா இருக்கும் இல்ல கான்கிரீட் கட்டிருப்பாங்க, எப்படி வேணாலும் தொட்டி போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள இந்த டேங்க் போடுவாங்க. இதுக்கு பேர் ஏன் ஃப்ளோட் சுவிட்ச் வந்தீங்கன்னா, இது மிதவை பொருள் சொல்லுவாங்க. மேலையும் கீழையும் இது மிதந்தா மட்டும்தான் உங்க சுவிச்சிங் ஆப்ரேட் ஆகும். ஓகேங்க, சரிங்களா? அப்ப மேல இப்படி தூக்குச்சுன்னா ஆன் ஆஃப் அந்த மாதிரி, ரைட்டுங்களா? இப்போ கீழே இந்த கண்ட்ரோலர்ல என்னென்ன இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்குன்னு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பவர் ஆனுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வோல்டேஜ் ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறதுக்காக இந்த பவர் ஆன் 180 to 240 இருக்குதா. ரெண்டாவது போர்ல தண்ணி இருக்கா இல்லங்கிறதுக்காக, சம்ப் ஓகே இல்லட்டா போர்ல தண்ணி இருக்கான்னு பாக்கிறதுக்காக. இது ப்ளூ கலர் லைட், தண்ணிங்கிறதுக்காக ப்ளூ கலர் லைட். மோட்டர் ஆன் ஆயிருக்கா இல்லையா, அதாவது தண்ணி குறைஞ்சா மட்டும்தான் என்ன சார் பல வருஷத்து பிரச்சனை ஒரு டியூப்ல முடிச்சிட்டீங்க? இல்ல, மெயின் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ளோட் வந்து மெயின் ஆபரேட்டிங் கண்டிஷன். இது என்ன கேட்பாங்கன்னா, சார் இந்த ஃப்ளோட் வயர்ல போட்டு உள்ள கரண்ட் போயிடாதான்னு கேட்க மாட்டீங்களா? ஆமாங்க, கரண்ட் போயிடாதுன்னு கவலையே படாதீங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு ஏசி கரண்ட்டை டிசியா மாத்தி ஒரு குழந்தைங்க கையில கொடுத்து விளாடுற மாதிரி ஒரு கரண்ட் உள்ளிருக்கீங்க. சோ அது வந்து எந்த ரிஸ்க்குமே கிடையாது, எந்த ரிஸ்க்குமே கிடையாது. ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன் லைன் தான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க பயப்படாம இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன வீட்டுல இருந்து பெரிய இண்டஸ்ட்ரி வரைக்கும் நீங்க இத வச்சு 20 HP மோட்டர் கூட கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஒரே இந்த ஒரு கண்ட்ரோலரை வச்சு, இந்த ஒரு கண்ட்ரோலரை வச்சு நீங்க 20 HP மோட்டரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப், ட்ரைரன் ப்ரொடெக்ஷன், ஓவர்லோட் ஆச்சுனால கட் ஆஃப் ஆயிக்கும். அதே மாதிரி எந்நேரமும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல, தண்ணி இருக்கா இல்லையான்னு எல்லா வேலையும் இதுவே பாத்துக்கும். டென்ஷன்ங்கிறது ரொம்ப ஃப்ரீயா பண்ணிக்கலாம். இந்த வீடியோல வீடியோ பாத்துட்டு இருக்க ஒரு சிலர் கண்டிப்பா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு டைம் மோட்டர் காயில் கட்டிருப்பாங்க. ஒன்னும் இல்லைங்க, ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வாட்ச்மேன் போட்டிருப்பாங்க பேசிக்கா, பட் இந்த மோட்டர் ஆன் பண்றது ஆஃப் பண்றதுக்கு பெரிய இஷ்யூ இருக்கும். ஏன்னா அபார்ட்மெண்ட்ல 70 பேர் இருக்கிறாங்க. கரெக்ட் தாங்க சார். 70 பேர் வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி இல்லைன்னா அடுத்த செகண்ட்ல கொஞ்சம் பிளர் ஆயிரும், மைண்ட் அவுட் ஆயிரும். ஏன்னா வேலைக்கு அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்நேரத்துக்கு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் நாங்க போட்டுக்கிறோம். ஓ, இது போட்டிருக்கீங்க? நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் யூஷுவலா ஆள் தான் வச்சிருப்பாங்க, மோட்டர் போடுறதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க. ஆள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வேலை இல்லையே. ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஆள் சம்பளம் 12,000 ஒரு 12 மாசம் கழிச்சுங்க, 144,000 ஆச்சு. ஆமாங்க, ரைட்டுங்களா? 144,000 ஆச்சு. என் பொருள் கேரண்டியா சொல்றேங்க, 7 வருஷம் ஓடும். ஓகே, கேரண்டியா 7 வருஷம் ஓடும். என்ன நீங்க சொல்ற கணக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் மீதி பண்ணிடலாம் போல. 8 லட்சம் மீதிங்க, ஒண்ணு இல்ல, காயில் கட்டுறதுங்கிற பிரச்சனை வராது. உங்களுக்கு இமிடியேட்டா என்ன ப்ராப்ளம் முன்னகிட்டே சொல்லிடுங்க. ஆமா, அந்த தண்ணினால இருந்த பிரச்சனையே இல்ல, வரவே வராதுங்க. ஓகே, 100% வராது. வராது. அதே மாதிரி சொல்றேங்க, இந்த கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஸ்டார்டர் வச்சுதான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்படி இல்லைங்க. இந்த மாதிரி செல்ஃப் ரம்மிங் மோட்டர், மோனோ பிளாக் மோட்டர் நீங்க யூஸ் பண்ணலாம். 3 phase 10 HP, 15 HP, 20 HP போர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்டா கொண்டு போய் அந்த இதுல சாட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டா வேலை பண்ணது. அதே மாதிரி நீங்களே மாட்டினாலும் மாட்டிக்கலாம். இதுக்கான இன்ஸ்டாலேஷன் வீடியோ என்னோட யூடியூப் சேனல் இருக்குது. ஓகே, லிங்க் கொடுங்க, உங்க அதை பார்த்து. இல்லை, நான் அடுத்து அதான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ இது எப்படி, இது ஃபிட்டிங்லாம் எப்படி சார் அப்படின்னு கேட்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இந்த போர் மோட்டர் ஸ்டார்டர் எதுக்காக இருந்தாலுமே நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சர்வீஸ்க்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் நம்ம சென்னை, ஒசூர், பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் என்னுடைய ஓன் சர்வீஸ் பர்சன்ஸ் அங்கே அவைலபிள் இருக்காங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரி அவைலபிள் இருக்கிறாங்க, திருநெல்வேலி அவைலபிள் இருக்காங்க, தூத்துக்குடியில் அவைலபிள் இல்லை. ஸோ யாராச்சும் எலக்ட்ரிஷியன்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தாலும் இமிடியேட்டாக கூப்பிடுங்க, நீங்கள் இந்த டீலர்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹோட்டல் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஓகேங்க, ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் ஒரு போர் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலட் டேங்க் யூஸ் பண்ணுறாங்கண்ணா. சரி, இந்த டேங்க் வந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோட் சுவிட்ச் போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆமாம், அந்த ஃப்ளோட் சுவிட்ச் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போட்டோம்.
பண்ணுவாங்க அப்படியே இந்த இடம் ஃபுல்லா ஆனவனே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆஃப் ஆயிரும். அதாவது ஓவர்ஃப்ளோ ஆற பைப்புக்கு முன்னாடியே ஓரஞ்ச் அண்ட் கூட ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே ஓகே, இதுதான் கண்டென்ட். ஓகே சரி, இப்போ இது வந்து ஒரு 4-5 மோட்டர் டேங்க் இருக்கு, ஆனா ஒரே மோட்டர் தான் வச்சிருக்காங்கனா அவங்க யூஸ் பண்ணலாங்களா? கண்டிப்பா யூஸ் பண்ணலாங்க. அது என்ன யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. மேனுவலா அவங்க ஆன் பண்ணிக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் மட்டும் ஆனா அது மட்டும் போதும் அப்படிங்கிறது மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு சொலினாய்டு வால்வு எல்லாமே வால்வு முத கொண்டு ஆட்டோமேட்டிக்கா போடணும். ஓகே, காஸ்ட் வைஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அதனால அது வேண்டாம். ஓகே, இது இந்த ஒரே இந்த ஒரு இது வந்து 4 டேங்க் யூஸ் பண்றது யாருக்கெல்லாம் அப்ளிகபிளா இருக்கும் சார்? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த வாடகை வீடு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ ஒரே மோட்டர் 5 வீட்டுக்காரங்க யூஸ் பண்றாங்க சார். தனித்தனி இபி கரண்ட் இருக்குது, தனித்தனி டேங்க் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவோம்னா அவங்க இபில அவங்க டேங்க் மட்டும் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுக்கணும்னா அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பிரச்சனையே இல்லாத வேலை. கண்டிப்பாக ஹவுஸ் ஓனர்ஸ் பொறுத்தவரைக்கும் எத்தனையோ ஒரு டெய்லி வந்து என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க, டெய்லி என்னை வந்து பார்க்குறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா சார் எனக்கு செமி ஆட்டோமேட்டிக் கொடுங்க சார், யார் போட்டாங்கன்னு தெரியாமல் தண்ணி ஓவர்ஃப்ளோ போகுது. இந்த பிரச்சனைனால எங்கே அங்கே வாடகை உள்ளவங்க ரொம்ப டெய்லி ப்ரெஷர் ஆகிறாங்க, அதனால அவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பாக சொல்யூஷனுங்க. மெயினாக அவங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன, ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது, கரண்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு மோட்டர் போயிடக்கூடாது, இது ரெண்டு தான் அவங்க ப்ராப்ளம். அது ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இந்த ஒரு கண்ட்ரோலர் மட்டும் தானே இல்லை என்ன நிறைய கண்ட்ரோலர்ஸ் இருக்குங்களா? இல்லைங்க, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செல்ஃப் ரேமிங் மோனோ பிளாக் ஓப்பன் இல்லை போர் மோட்டர் இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் கேட்டகரிக்கு நம்ம யூனிவர்சல் கண்ட்ரோலர் போதுங்க. இப்போ நான் கையில் வச்சு கண்ட்ரோலரே போதும். ஓகேங்க, இது யூனிவர்சல் கண்ட்ரோல். அடுத்துங்க, இது யூனிவர்சல் ட்ரைர் அண்ட் பசர் கண்ட்ரோலுங்கிறது இதே மாதிரி தான் வரும், பட் அதில் இதில் பசர் வந்துடும். ஓகேங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா போர் மோட்டர் வந்து கீழே ஃப்ளோட் போட மாட்டோம், அதுக்கு தண்ணி உள்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த உள்ள இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கப்ளிங் சென்சர் ஒன்று கொடுத்துருவோம். தண்ணி வரல, போர்ல தண்ணி வரலனா 2 நிமிஷம் கழிச்சு பசர் சவுண்ட் லாங் அடிக்க ஆரம்பிச்சிடும். மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த கண்ட்ரோலர்ல அடிக்கும், இந்த கண்ட்ரோலரே பசர் சவுண்ட் லாங் பசர் சவுண்ட் அடிக்கும். அது கஸ்டமர் பார்க்குற வரைக்கும் அந்த பசர் சவுண்ட் அடிக்கும். அவங்களா போய் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன தண்ணி இல்லங்கறத அவங்க தெரியப்படுத்துறதுக்காக தான் லாங் பசர். ஓகே ஓகே, இது ரெண்டாவது மாடல். இது ஸ்பெஷலி ஃபார் போர் மட்டும். ஓகே, இது சம் ப்ராட் அக்சஸபிள். இது நம்ம சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். தேர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த யுனிவர்சல் செமி ஆட்டோமேட்டிக்ங்கறங்க, இதுலயே நம்ம யுனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்லயே நீங்க செமி ஆட்டோமேட்டிக் பண்ண முடியும். அது ஃப்ளோட் போட்டு பண்ணலாம். நாங்க என்ன பண்ணிருக்கோம், செமி ஆட்டோமேட்டிக் தனியாவே வச்சிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா ஆனவனுமே ஆஃப் மட்டும் ஆனா போதுங்க, ஒரு பட்ஜெட்டா எங்களுக்கு வேணும். ஓகே, ஆன் பண்றது வந்து நம்ம நம்மளே மேனுவலா ஆன் பண்ணிக்கலாம். ஆமா, அந்த மாதிரி மட்டும் போதும். மேனுவலா நீங்க ஆன் பண்ணி எனக்கு ஆஃப் மட்டும் ஆனா போதும், எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி வேஸ்ட் தான் இருந்தா போதும். சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கம்மி தாங்க ரேட்ஸ். கம்மி, நீங்க ரேட்ஸ் பாத்துக்கலாம். என்ன கம்ப்ரசர் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா அந்த படி கையில வச்சிருக்கீங்க பாருங்க. ஆமா சார், இதுதான் அந்த கம்ப்ரசர் உள்ளது. என்னன்னு பாருங்களேன், இதுல சொலினாய்டுன்னு கொடுத்துருப்போம் மோட்டர். ஆனா இந்த மோட் அதுல இல்ல. ஆமா, வர என்னன்னு பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கீங்க பாருங்க நீங்களே. உங்க கையில கொடுத்தது காரணம் அதுதான். என்னன்னா இப்போ மோட்டர் ஆன் பண்ணுது, ஆஃப் பண்ணும் போது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ஆமா, கம்ப்ரஸர்ல இல்ல, கம்ப்ரஸர்ல ஏர் இருக்கும், இது ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும். இப்போ கரண்ட் போய் டக்குன்னு திரும்பி வந்துருச்சு, அப்ப டக்குன்னு இது ஆட்டோமேட்டிக்கா ஏர் ரிலீஸ் ஆகி ஆன் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டுமாங்க. தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ரஸருக்காக வாட்டர் லெவல் பண்ண கம்பெனி பானக்ஸ் படம். ஓ சூப்பர். நீங்கள் நானே வீடியோ எடுக்க வரும்போது ஜஸ்ட் ஒரு டொமஸ்டிக் அப்ளைன்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஃபார்மர்ஸ்க்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபார்மர்ஸ்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், அதில் இதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் அது. ஓகே, இந்த யூனிவர்சல் கண்ட்ரோல் தான் நமக்கு டெமோ நான் டிஸ்பிளே காமிச்சேன், அது போர் மோட்டர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2300 மட்டுமே. 2300? ஆமா. இப்போ போர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூனிவர்சல் ட்ரைர் அண்ட் பசர் கண்ட்ரோலர் மட்டும் தான் நாங்க கொடுப்போம். ஏன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து போர் மோட்டர் கப்ளிங் சென்சர் மேல கொடுக்கறதுனால. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 2500 ரூபீஸ் டைமர் எக்ஸ்ட்ரா இருக்கறதுனால. 2300, இது 2500. ஓகேங்க. செமி ஆட்டோமேட்டிக் ரொம்ப கம்மிங்க பட்ஜெட் வைஸ். ஆமா, பட்ஜெட்னா வெறும் 1800 ரூபாய் தான். 1800ங்க? 800. ஓகேங்க. அடுத்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ரசருங்க. இந்த கம்ப்ரசர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2950.
வெறும் 1999 ஒன்லி. ஓகே, இது இப்போ நார்மல் ரேட் எவ்வளோ சொன்னீங்க? 2300 கிட்டத்தட்ட 300 ரூபாய் 300 ரூபாய் கம்மியாயிரும். ஓகே, அப்படியே கம்மியாயிரும். ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி தான், கொரியருக்கு டெலிவரிக்கு சார்ஜஸ் கிடையாது, ஃப்ரீ டெலிவரி. இது இந்த ஆஃபர்ல மட்டுமா இல்லை எப்பவுமே ஃப்ரீ டெலிவரி? எப்பவுமே ஃப்ரீ டெலிவரி. ஆமா, எப்பவுமே ஃப்ரீ டெலிவரி. நல்ல டே நோச்சுக்கோங்க, ஜனவரி 14 பொங்கல் டேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஜனவரி 31 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ அந்த டேட்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆஃபருக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. ரொம்ப நன்றிங்க.